Dear students, in the past few classes, we have been studying about colonial Indian historiography. We have been studying different trends in colonial Indian historiography or modern Indian historiography. And in that context, we studied about James Stuart Mill and his contribution to Indian historiography. And today we will be studying about one more historian, but an Indian historian who was a trendsetter in Indian historiography, in modern Indian historiography. He is K.M. Panikkar. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நாம் காலனிய மய காலத்தில் இந்தியாவில் வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். காலனிமய காலத்தில் இந்திய வரலாற்று வரைவியல் கண்ட பல்வேறு மரபுகளை பற்றி படித்தோம். பிறகு காலனிமய காலத்தில் அல்லது நவீன இந்தியாவில் வரலாற்று வரைவியல் கண்ட ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியரான ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில்லை பற்றி படித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் பிறந்து இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருந்த திரு கே எம் பணிக்கர் அவர்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். K.M. Panikkar was born in Kerala. He was educated at Madras Christian College, Chennai. He had his further education in Oxford. Then in 1921, he became a teacher in Aligarh. Later, he worked as editor of Swarajya in Madras, then editor of Hindustan Times in Delhi. Then he was advisor to Maharaja of Kashmir. He was Minister for External Affairs at Patiala. He was Secretary to the Chamber of Princes. He was Ambassador to China, Egypt and Sudan. He was Member of State Reorganization in 1956. He was Vice Chancellor to University of Kashmir and then to University of Mysore. And he finally died on December 11, 1963. This varied experience, this professionalism in different fields, his experiences in various areas of various job profiles provided him an excellent input to be an historian and to be a versatile writer. அன்புக்கினிய மாணவர்களே, கே எம் பணிக்கர் அவர்கள் கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் பிறந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பயின்றார். பிறகு இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். 1921 ஆண்டு அலிகரில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பிறகு ஸ்வராஜ்யா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக, சென்னையிலிருந்து வெளிவரக்கூடிய ஸ்வராஜ்யா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கினார். அதன் பிறகு டெல்லியிலிருந்து வெளிவரக்கூடிய ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கினார். பிறகு காஷ்மீர் மாகாணத்தின் அரசருக்கு ஆலோசகராக இருந்தார். பிறகு பாட்டியாலா சமஸ்தானத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசர்களுடைய, அதாவது இந்திய வம்சாவளி அரசர்களுடைய அவையின் செயலராக இருந்தார். பிறகு இந்திய அரசாங்கத்துடைய தூதுவராக சைனாவில், எகிப்தில், சூடானில் பணியாற்றினார். 1956 ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட மாநில சீரமைப்பு குழுவின் உறுப்பினராக இருந்தார். பிறகு
காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பிறகு மைசூர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருந்து 1963 ஆண்டு டிசம்பர் 11 அன்று மறைந்தார். இவர் பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்களில் ஆற்றிய பணி ஒரு மிக சிறந்த சேவையாக மிக சிறந்த அனுபவங்களை அவருக்கு வழங்கியது. இந்த அனுபவங்களின் அடிப்படையில் அவர் ஒரு சிறந்த வரலாற்றாசிரியராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் பிரதிபலிக்க முடிந்தது. குறிப்பாக அவர் எழுதிய விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு ஒரு நேரடி அனுபவங்களை வழங்கியது. உதாரணமாக அவர் சைனாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். சைனாவில் தூதுவராக இருந்தது அவருக்கு உபயோகமாக இருந்தது. ஆப்பிரிக்காவில் சில ஆப்பிரிக்கா சம்பந்தமாக பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆக ஆப்பிரிக்காவில் அவர் தூதுவராக இருந்தது அவருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை வழங்கியிருக்கிறது. அப்படி அவருடைய அனுபவங்களை பயன்படுத்தி அவர் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் சிறந்த வரலாற்றாசிரியராகவும் விளங்கியிருக்கிறார். Cross says, no one fit to write history unless one goes through the experience of what he wants to write upon. So as I said earlier, a person who writes history should have some personal experience of what he is writing about. And as far as Panikkar is concerned, as I told earlier, he has written books on China, and his experience as an ambassador of China has helped him to write these books. Likewise, he has written books on Africa. His experience as ambassador in African countries has helped him to write these books. Likewise, K.M. Panikkar has written on various topics, and he has been a author, a historian who has been an author of common man, because he has always symbolized or always portrayed the Carlyle type of history, where instinct plays a vital role. Or in other words, he was not inclined towards Ranke. Ranke was a historian who was very scientific. So, if Ranke writes any historical fact, it is based on documents. So, if there are no documents, no history for Ranke. But for Carlyle, it was the other way. Even if documents are not there, his instinct, inner instinct, could help him to portray the missing gaps in the historical events. And K.M. Panikkar followed this style. And because he followed this style, he was able to write on wide range of themes. His survey of Indian history is in just 200 pages. And in these 200 pages, he has given 4,000 years of Indian history. And it is a very analytical work in the sense that he has listed down what is good of Indian history and what are the pitfalls in Indian history in a frank, free manner, becoming a great judge and pronouncing judgments. Likewise, his work Geographical Factors in Indian History mentions about or writes or talks about the significance of the various geographical features of India, especially the Himalayas, where he has listed out how Himalaya is nature's gift to India. What is the geopolitical, economic, religious, or historical significance of Himalayas? And not only Himalayas, like Himalayas, he has
listed all the geographical features of India. Then he wrote his book, Foundations of New India, which is a logical and scientific analysis of Indian history. And it, especially in modern India, this book talks about the various elements that have gone into the making of modern India. The greatness of K.M. Panikkar was in the fact that he had a global vision, and he has written on several international topics. His book, Afro-Asian States and Their Problems, highlights about the African and Asian countries and the problems they face, especially related with colonialization. Likewise, his work, Revolution in Africa, lists the factors that brought about revolution in Africa. Likewise, he has written other books like Serpent and the Crescent, Angola in Flames, India and China. His other work, In Two Chinas, he talks about why revolution was inevitable in China. And his one more important work is Asia and Western Dominance, where he provides a fitting reply to the Western scholars who argue that colonialization is a civilizing enterprise, or in other words, the Western scholars argue that colonialism is a divine intervention in order to civilize the Asian and African countries. But K.M. Panikkar has given a fitting reply to this theory in his book Asia and Western Dominance. அன்புக்கினிய மாணவர்களே, க்ரோஸ் என்ற ஒரு வரலாற்றறிஞர் எழுதுகின்ற வேளையில் சொல்லுகிறார், ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை பயன்படுத்தி வரலாற்றை எழுதக்கூடிய தகுதியை பெற்றிருந்தால் மட்டுமே அவர் வரலாற்றை எழுத வேண்டும், அல்லது ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கின்றவர் அந்த அவர் எழுதக்கூடிய வரலாறு சம்பந்தமாக சில அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கருத்து கே.எம். பணிக்கருக்கு முழுமையாக பொருந்துகின்றது. ஏன் என்று சொன்னால், கே.எம். பணிக்கர் ஆப்பிரிக்காவை பற்றி எழுதியிருக்கிறார். ஆப்பிரிக்காவை பற்றி அவர் எழுதுவதற்கு அவர் அங்கு தூதுவராக இருந்தது அவருக்கு சாதகமான அனுபவமாக அமைந்தது. சைனாவை பற்றி எழுதியிருக்கிறார், சைனாவில் தூதுவராக இருந்தது அவருக்கு சாதகமாக அமைந்தது. அதுபோல் அவர் பல்வேறு துறைகளில் பணி செய்திருக்கிறார். அப்படி பணி செய்யக்கூடிய நேரங்களில் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியராக பணி செய்வதற்கு மிக சிறந்த அனுபவங்களை பெற்றிருந்திருக்கிறார். ஆக க்ரோஸுடைய இந்த கூற்றான ஒருவர் வரலாறு எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த வரலாறு சம்பந்தமாக, அவர் எழுதுகின்ற வரலாறு சம்பந்தமாக நேரடியான அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்து கே.எம். பணிக்கர் அவர்களுக்கு முழுமையாக பொருந்துகின்றது. அடுத்ததாக, கே.எம். பணிக்கர் கார்லைல் வரலாற்று மரபை சார்ந்தவராக இருந்தார். கார்லைல் வரலாற்று மரபு என்பது என்னவென்று சொன்னால்,
ராங்கே உடைய வரலாற்று மரபுக்கு எதிரானது. ராங்கே உடைய வரலாற்று மரபு என்பது என்னவென்று சொன்னால் ஆவணங்களின் அடிப்படையில் வரலாறு அமைவது. ஆவணங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விஷயங்களை நிராகரித்து விடுவது. அதாவது எதெல்லாம் எந்த செய்திகளுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கின்றதோ அந்த செய்திகள் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது ராங்கேவின் கோட்பாடு. ஆனால் கார்லைல் இதற்கு எதிர்மறையாக ஆவணங்கள் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய உள் அறிவு, நம்முடைய உள் உணர்வு, ஒரு வரலாற்றாசிரியருடைய உள் உணர்வு ஒரு விஷயத்தை யூகிக்க முடியும் என்று சொன்னால் அதையும் நாம் வரலாற்றில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துடைய செய்தியாக இருந்தது. ஆக கார்லைலை பின்பற்றி கே எம் பணிக்கர் பல்வேறு இடங்களில் ஆவணங்கள் இல்லை என்று சொன்னாலும் வரலாற்றை தன்னுடைய உள் உணர்வின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார், எழுதக்கூடிய ஒரு மரபை பின்பற்றியிருக்கிறார். ஆக இவர் பல்வேறு விஷயங்களை பற்றி எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இவருடைய இந்த நம்பிக்கை. ஆவணங்கள் இல்லை என்றாலும் தன்னுடைய உள் உணர்வை பயன்படுத்தி எழுதக்கூடிய அந்த அடிப்படையான தத்துவம் இவருக்கு அதிகமான விஷயங்களை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பற்றி இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய புத்தகம் சர்வே ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி ஒரு 200 பக்க புத்தகம்தான். ஆனால் அந்த 200 பக்கங்களில் 4000 வருட இந்திய வரலாற்றை அழகாக மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த 4000 வருட வரலாற்றில் அவர் இந்தியா கண்ட சிறந்த விஷயங்களையும் இந்தியாவில் இருந்த சில தாழ்வு நிலைகளையும் ஏற்ற இறக்கங்களை எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் நடுநிலையோடு மிக அழகாக மிக சுருக்கமாக தெளிவாக இவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகமான சர்வே ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. அதே போல் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி என்ற இவருடைய இன்னொரு புத்தகத்தில் இந்தியாவில் இந்திய புவியியல் அமைப்பை பற்றி, இந்திய புவியியல் அமைப்பின் சிறப்புகளை பற்றி, இந்திய புவியியல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகளை பற்றி, பல்வேறு வகையான புவியியல் நிலப்பரப்புகளை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிலப்பரப்புகளை பற்றி இவருடைய புத்தகமான ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரியில் எழுதியிருக்கிறார். அப்படி பட்டியலிடுகின்ற வேளையில் அவர் ஒவ்வொரு நிலப்பரப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இமாலய மலைகள் எப்படி இந்தியாவுக்கு இயற்கையின் கொடை என்ற அடிப்படையில் மிக சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார். இமாலய மலைகளின் மூலமாக இமாலய மலைகள் எப்படி அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமய ரீதியாக, வரலாற்று ரீதியாக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றன, மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்தியாவுக்கு வழங்கியிருக்கின்றன என்பதை பற்றி மிக தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார். அதே போல் அவருடைய இன்னொரு புத்தகமான ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் நியூ இந்தியா, இந்த புத்தகம் ஒரு மிக சிறந்த புத்தகமாக இருந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த புத்தகம் நவீன கால இந்திய வரலாற்றை மிக தெளிவாக ஆய்வு செய்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அறிவியல் ரீதியாக இந்தியா நவீன கால இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய சக்திகளை இந்த புத்தகம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. அதே போல் கே எம் பணிக்கருடைய மிக முக்கியமான சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால் அவருடைய அகண்ட பார்வை, அவருடைய சர்வதேச நிபுணத்துவம். அவர் பல்வேறு நாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகமான ஆப்ரோ ஏசியன் ஸ்டேட்ஸ் அண்டர் ப்ராப்ளம்ஸ் என்ற புத்தகம், இந்த ஆப்ரோ ஏசியன் ஸ்டேட்ஸ் அண்டர் ப்ராப்ளம்ஸ் என்ற புத்தகத்தில் அவர் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி எழுதியிருக்கிறார். குறிப்பாக காலனிமயத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி விளக்கியிருக்கிறார். அதே போல் ரெவல்யூஷன் இன் ஆப்பிரிக்கா என்ற ஒரு புத்தகம்,
இந்த ரெவல்யூஷன் இன் ஆப்பிரிக்கா என்ற புத்தகத்தில் ஆப்பிரிக்காவில் நிலவிய புரட்சிகரமான சூழலை பற்றி விவரித்திருக்கிறார். அதே போல் செர்பண்ட் அண்ட் த கிரசன்ட், அங்கோலா இன் பிளேம்ஸ், இந்தியா அண்ட் சைனா போன்ற புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இன் டூ சைனாஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சீனாவில் ஏன் புரட்சி ஏற்பட்டது, சீனாவில் ஏன் புரட்சி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக அமைந்தது என்பதை பற்றி இவர் விவரித்திருக்கிறார். அதே போல் ஏசியா அண்ட் வெஸ்டர்ன் டாமினன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் மூலமாக மேற்கத்திய அறிஞர்களுக்கு ஒரு பதிலடி வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர்களுடைய அந்த நாகரீக கோட்பாட்டிற்கு ஒரு பதிலடி வழங்கியிருக்கிறார். நாகரீக கோட்பாடு என்று சொன்னால் என்னவென்று கேட்டால், நமக்கு நன்றாக தெரியும், 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், 19ஆம் நூற்றாண்டு முழுக்க, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேற்கத்திய நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை காலனி மயப்படுத்தின. ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் அவர்கள் அதிகாரம் செலுத்தின, ஆதிக்கம் செலுத்தின. இப்படி அதிகாரம் செலுத்துவதும் ஆதிக்கம் செலுத்துவதும் இறைவனின் வழிகாட்டின்படி என்று அவர்கள் தெரிவித்தனர். ஏன் இறைவனின் வழிகாட்டுதல் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் பின்தங்கிய நாடுகளாக இருந்தன, நாகரிகமற்ற நாடுகளாக இருந்தன. ஆகையால் இறைவனின் விருப்பத்தின்படியில் இந்த பகுதிகளை நாங்கள் ஆட்சி செய்வது இந்த மக்களின் நன்மைக்காக, இந்த மக்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக என்று மேற்கத்திய அறிஞர்கள் எழுதினார்கள். இதற்கு பதிலடி வழங்குவதற்காக ஏசியா அண்ட் வெஸ்டர்ன் டாமினன்ஸ் என்ற அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு சிறந்த பதிலடியை கே எம் பணிக்கர் அவர்கள் வழங்கினார்கள். ஆக இப்படி பல்வேறு செய்திகளை, பல்வேறு விஷயங்களை பற்றி பல்வேறு வகையான புத்தகங்கள் பல தலைப்புகளில் எழுதியிருக்கிறார் கே எம் பணிக்கர் அவர்கள். கே எம் பணிக்கர் பிலாங் டு மார்க்சிஸ்ட் ஸ்கூல், பட் ஹி வாஸ் நாட் அன் ஆர்டன்ட் மார்க்சிஸ்ட். இன் த சென்ஸ் ஹி ஹட் நெவர் ஜஸ்டிஃபைட் ரெவல்யூஷன் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச். ஹி வாண்டட் டு இராடிகேட் oppression, eradicate exploitation, but he was very clear that this should not take place through violent means. He was a political thinker, a diplomat, a statesman, a journalist, a literary writer, a scholar of public administration. He was a scholar in international relations and he was a scholar in geopolitics. He believed that the real transformation of our society will take place only through activities of our own people. And he also believed that true history is representation of the people. A true history is the history of the people. He said, while the East India Company and the British Crown were ruling India, the history of India need not talk about or need not be monopolized by the activities of East India Company or the British Crown, but instead should focus on activities of the people, how the people came together, how they saw the East India Company and British Crown, how they were demanding an equal share in the administration, and how did they, what did they do to grab power, and how successful they were in their objective of taking responsibility with them should be the focus of modern Indian history. This is what his viewpoint was, and it represented to all. In the sense, even during the medieval period, he said, medieval period need not essentially talk about the Sultan's court, his campaigns, his wars, but on the other hand, it can talk about social development, it can talk about how Bhakti movement and Sufism brought about changes in the society, how the urban and rural communities responded to the sultans. So he was a man who gave importance to social and economic
point of view. And likewise, even in ancient India, he said, we need not talk about successive chain of dynasties and rulers, but talk about the ideas, the culture, the philosophy, the science, the literature, Protestant movements like Buddhism and Jainism, so which brought about a change in the values of life. So he was very clear that history should focus on the people. Likewise, when it comes to contemporary India, he said that technological advancement of our country is not very important, or documenting the technological advancement of our country is not important. But what is important is the composite society. How do we weld our society into a homogeneous whole and impart socialistic, secular, democratic, rational and liberal values in spite of several tendencies which can easily break up this country based on caste, class, communal and linguistic tendencies. So he was a historian, not merely narrating events, but he believed that a historian is not just a narrator of events, but a guide and a philosopher. And Panikkar was both, and that is what made him a very important personality. So, அன்புக்கினிய மாணவர்களே, கே எம் பணிக்கர் அவர்கள் மார்க்சிஸ்ட் மரபு வரலாற்று வரைவியலை பின்பற்றியவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு கடுமையான மார்க்சிஸ்டாக இருக்கவும் இல்லை என்று சொன்னால், அவர் மார்க்சிச தத்துவத்தை முழுமையாக பின்பற்றி வரலாறுகளை எழுதவில்லை. மார்க்சிய தத்துவம் ஒரு புரட்சியின் மூலமாக மட்டுமே சமூக மாற்றம் வரும் என்று நம்புகின்றது. ஆனால் கே எம் பணிக்கர் அவர்கள் எந்த இடத்திலும் புரட்சியை பற்றி பேசவில்லை, புரட்சியின் மூலமாகத்தான் சமூக மாற்றம் வரும் என்று சொல்லவில்லை. அவர் ஒரு மார்க்சிஸ்டை போல், ஒரு மார்க்சிச சித்தாந்தவாதியை போல் ஒடுக்குமுறைக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக தனது எழுத்துக்களை, தனது பேனாவை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த சுரண்டலை ஒழிப்பதும், ஒடுக்குமுறைகளை ஒழிப்பதும் வன்முறையின் மூலமாக என்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆக அவர் ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தின் மீது அபிமானம் கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறார், அண்ணன் முழுமையான மார்க்சிஸ்டாக இல்லை என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. கே எம் பணிக்கருடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், அவர் ஒரு அரசியல் சிந்தனையாளராக, ஒரு ராஜதந்திரியாக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு இலக்கிய எழுத்தாளராக, ஒரு சர்வதேச உறவுகள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்திருக்கிறார். இப்படி இருந்து வரலாற்றை அணுகிய காரணத்தினால் அவர் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராக மிளர்ந்திருக்கிறார். அவர் அவருடைய கோட்பாடுகளில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார். ஒரு சமூக மாற்றம் என்பது, இந்திய சமூக மாற்றம் என்பது இந்திய மக்களால் ஏற்படுமே தவிர மற்றவர்களால் இல்லை என்பதை மிக தெளிவாக தன்னுடைய எழுத்துக்களில் பிரதிபலித்தார். அதே போல் வரலாறு என்பது மக்களின் வரலாறாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அது ஆட்சியாளர்களின் வரலாறு அல்லது முக்கியஸ்தர்களின் வரலாறாக இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். உதாரணமாக, கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் அல்லது இங்கிலாந்து அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இந்திய வரலாறு கிழக்கிந்திய கம்பெனியோ அல்லது இங்கிலாந்து அரசோ
இந்தியாவை எப்படி ஆட்சி செய்தன என்பது எழுதுவது வரலாற்றின் நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கும் இங்கிலாந்து அரசின் ஆட்சிக்கும் எதிராக மக்கள் எப்படி ஒன்று திரண்டின, மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எப்படி முன்வைத்தன, தங்களுடைய கோரிக்கைகளை எப்படி வென்றெடுத்தன என்பதை வரலாறு பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். அதே போல்தான் இடைக்கால வரலாறை பற்றி பேசுகின்ற வேளையில், இடைக்கால வரலாறு என்பது சுல்தான்களுடைய ஆட்சியை பற்றி இருக்கக்கூடாது, சுல்தான்களுடைய போர்களை பற்றி இருக்கக்கூடாது, மாறாக மக்களை ஒன்று திரட்டிய, மக்களை மேன்மைப்படுத்திய விஷயங்களை பற்றி இருக்க வேண்டும். குறிப்பாக பக்தி இயக்கம் மற்றும் சூஃபி இயக்கத்தை பற்றி வரலாறுகள் அதிகமாக பேச வேண்டும் என்று உணர்ந்தார். அதே போல் பழங்கால இந்திய வரலாற்றிலும், அது பழங்கால இந்திய வரலாறு என்பது ஏன் அரச வம்சங்களின் வரலாறாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி, அவர் பழங்கால இந்திய வரலாறு என்பது பழங்காலத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இருந்த சித்தாந்தங்கள், மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கைகள், மக்கள் மத்தியில் இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, மக்கள் மத்தியில் இருந்த அறிவியல் வளர்ச்சி, மக்கள் மத்தியில் இருந்த தத்துவங்கள், சமூகத்தை மாற்றி அமைத்த புரட்சிகரமான சமயங்களான சமண சமயம், பௌத்த சமயம், இப்படி மக்கள் சார்ந்து வரலாறு இருக்க வேண்டும் என்று கே எம் பணிக்கர் நம்பினார். நவீன காலத்திலும் கூட அவர் தெள்ள தெளிவாக சொன்னார், நவீன கால இந்திய வரலாறு என்பது இந்தியா எப்படி தொழில்நுட்ப ரீதியாக வளர்வது என்பது அல்ல, நவீன கால இந்திய வரலாறு என்பது எப்படி நாம் நம்மை நம் சமூகத்தை ஒன்றிணைக்கிறோம் என்பது சார்ந்து இருக்க வேண்டும், எப்படி இந்தியாவை நாம் ஒன்றிணைத்து அதில் ஜனநாயக மரபுகளை, சமய சார்பற்ற தன்மையை, முற்போக்கு தன்மையை, சுதந்திர கோட்பாடுகளை கொண்டு எப்படி நாம் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறோம் என்பதை பற்றி பேச வேண்டும். பல்வேறு பிரிவினைகள் நம்மிடையே இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் நம்மை பிரிக்கக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட, சாதி அடிப்படையில், சமயம் அடிப்படையில், வர்க்க அடிப்படையில், மொழி அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் இந்தியாவை பிளக்க தயாராக இருக்கின்ற வேளையிலும், நாம் எப்படி முற்போக்கு மரபுகளையும், ஜனநாயக பண்புகளையும், சமய சார்பற்ற தன்மையையும், சுதந்திர கோட்பாடுகளையும் நம்பி இந்தியாவை ஒருங்கிணைக்கிறோம் என்பதை நவீன கால இந்திய வரலாறு தொகுக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். மேலும் அவருடைய மிக முக்கியமான கோட்பாடாக என்ன இருந்தது என்று சொன்னால், ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடியவர் வெறும் சம்பவங்களை தொகுக்கக்கூடியவராக இல்லாமல், ஒரு தத்துவ ஞானியாக, ஒரு சிறந்த ஆலோசகராக, சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அந்த அடிப்படையில் பணிக்கர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஆலோசகராக மட்டுமில்லாமல் ஒரு தத்துவ ஞானியாகவும் இருந்திருக்கிறார். அதுவே அவருடைய மிக சிறந்த முக்கியமான சிறப்பாக அமைந்தது. அந்த பண்பின் காரணமாகவே நாம் இன்று வரை அவரை நினைவு கொண்டிருக்கின்றோம். This video presentation has been made with the help of B. Shekhali Sir's book History, Its Theory and Method, published by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு பி ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது.